அமுத உண்டி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நாம் வீட்லேயே பரோட்டா சேர்வா செய்கிறது எப்படி அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். மைதாவில் செய்யறது, மாவு முதல்ல இதை போல் பிசைஞ்சிங்க, அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பட்டை, லவங்கம், இஞ்சி, சோம்பு, பொட்டுக்கடலை, ஏலக்காய், புதினா, பச்சை மிளகாய், தேங்காய், கசகசா இதையெல்லாம் தயார் பண்ணிங்க. பாருங்கள் இந்த வீடியோவில் அது எல்லாத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. இதே போல் எடுத்துங்க, எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வதக்குங்க. எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு வதக்குங்க. இப்போ பாருங்கள் வதங்கி வருது, இன்னும் கொஞ்சம் வதங்கணும், எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்படியே வதங்குங்க. பச்சை மிளகாய் வந்து தேவைக்கேற்ற மாதிரி போட்டுங்க, பார்த்தீங்களா. இப்போது எனக்கு கொஞ்சம் டயர்டாகிட்டு அந்த வெங்காயம்லாம் அரிஞ்சதுனால, அதனால் ஒரு டீ போட்டிருக்கேன் குடிக்கிறதுக்காக பாருங்கள். ஏலக்காய் டீ இதை குடிச்சிட்டு மறுபடியும் அடுத்த கட்ட வேலைக்கு நான் போகிறேன். பாருங்கள் இந்த வதக்குனதெல்லாம் நான் என்ன பண்ணுறேன், எடுத்து ஒரு தட்டில் ஆற வச்சுருக்கேன். இது ஆறினோன்னா நம்ம இதை வந்து நல்லா மசியை அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிங்க, அதில் காஞ்ச உடனே சோம்பு போட்டுங்க, அது பொரிஞ்ச உடனே ஒரு பிரிஞ்சி இலை போடுங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், நாம் அரைச்சி வச்ச அந்த விழுது இருக்கு இல்லைங்களா, அந்த விழுது அதை நாம் இப்போ எண்ணெயில் போட்டுக்கணும். அது என்னால் வதங்கி வரணும் பாருங்கள். எண்ணெயில் அதை போட்ட உடனே நல்லா பொரிஞ்சின்னு இருக்கு பாருங்கள். இதை நாம் வந்து மிதமான தீயில் நாம் இதை வந்து இதை வதக்கணும். இப்படியே வதக்கினே இருக்க போது பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள். எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சின்னு இருக்குது. நாம் போட்ட மசாலாவும் பார்த்தீங்கன்னா வதங்கிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி அடி பிடிக்காத மாதிரி இதை வந்து அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருங்க பாருங்கள். இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருந்தால் அடி பிடிக்காது. இது நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து வருது, அதிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது, அது பச்சை வாசனையும் போயிட்டு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பச்சை வாசனை இருக்காது. நம்ம ஏன்னா முதல்லையே வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் எண்ணெயில் வதக்கிறதுனால இதில் பச்சை வாசனையும் இருக்காது. இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வரும்போது அதுக்கு தேவையான மஞ்சள் பொடி, ரொம்ப மஞ்சள் பொடி போட்டோம்னா அதிக மஞ்சள் கலர் வந்துடும், அதனால் தேவையான அளவு போட்டுங்க. கொஞ்சமாக மிளகாய் பொடி, மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாவே இதுக்கு நல்லாயிருக்கும், அதையும் போட்டு இந்த மாதிரி வதக்கினே இருங்க. மிளகாவும் மஞ்சள் மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த மாதிரி வதக்கிட்டே இருங்க பாருங்கள். வதங்கிட்டு வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த மிளகாவும் மஞ்சளும் சேர்ந்த உடனே அதில் பாருங்கள் ஒரு கலரை கொடுக்குது. இந்த மஞ்சள் பொடியும் மிளகாய் பொடியும் நம்ம போட்டவொடனே ஒரு கலர் கொடுக்குது பாருங்கள். இந்த மாதிரி கலந்து வரப்போ எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றணும். இதுக்கு நிறைய தண்ணி ஊற்ற வேணாம். ஏன்னா நம்ம வந்து சப்பாத்தி செய்கிறோம், மைதாவில் நம்ம செய்கிற சப்பாத்திக்கு இது திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் தேவைன்ற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு அதை அப்படியே விட்டுடுங்க. அடுத்தது சப்பாத்திக்கு மாவு திரட்டிங்க. இதை பரோட்டா மாதிரி கூட நம்ம போடலாம். ஏன்னா இது நம்ம வந்து மைதா மாவில் செய்கிறதுல உருட்டி நாலாக மடித்தா அது பரோட்டா, வெறும் வட்டமாக நாம் உருட்டி ஏற்றோம்னா அது சப்பாத்தி. அப்படியே பாருங்கள் நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த குருமா வந்து கொதிச்சுன்னு இருக்குது. இதை நாம் வந்து குருமான்னு சொல்லுவோம். வடநாட்டில் வந்து இதை வந்து சால்னா அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மதுரை சைடில் பார்த்தீங்கன்னா இதை சேர்வா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதில் இருக்கிற மெத்தடு தான் இப்போ பிடிச்சிருக்காங்க. இப்போ நாம் வந்து இதில் கருவேப்பிலை போட்டிருக்கோம். இது ஒரு பதமாக வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சப்பாத்தி நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு. நான் இது வந்து பரோட்டா ஸ்டைலில் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். தட்டில் வச்சுருக்கேன், அது திகட்டாமல் இருக்கிறதுக்காக வெங்காயம். நாம் இப்போ செஞ்ச அந்த சால்னா